ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு முறை மகா பெரியவாளை தரிசனம் பண்ண ஒரு பெண்மணி வந்திருந்தா. நான் நிறைய ஸ்லோகம் சொல்றேன், ஆனா என்னோட பிரச்சனைகள் தீரமாட்டேங்கிறது பெரியவா, பகவான் என்ன கண் திறந்து பார்க்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டா. ஸ்லோகம் சொல்றச்சே சுவாமி முன்னாடி உக்காந்துண்டு சுவாமிய மனசுல நிறுத்திண்டுதானே பாராயணம் பண்றேன்னு பெரியவா கேட்டார். எனக்கு எல்லா ஸ்லோகமும் அத்துப்படி பெரியவா, வீட்டு வேலையையும் பார்த்தாகணுமே, அதனால வேலை பார்த்துட்டேதான் சொல்றேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னா. காய் நறுக்கணும்னா அரிவாள் மனை கத்தியெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிறோம். சமைக்கணும்னா அடுப்பு கிட்ட போய் தான் சமைக்கிறோம். குளிக்கணும் துவைக்கணும்னா தண்ணி பக்கத்துல போனாதான் குளிக்கவும் சமைக்கவும் முடியும். ஸ்கூட்டர் கார் எதுவா இருந்தாலும் கிட்ட இருந்து ஓட்டினாதான் ஓடும். அந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லணும்னா மனசு சுவாமி கிட்ட போகணும் இல்லையா. கடவுள் சர்வாந்தர்யாமிதான், எல்லா இடத்துலயும் தான் இருக்கார். ஆனாலும் பிரச்சனை பெருசுன்னா பக்கத்துல உட்கார்ந்து அனுசரணையா ஸ்ரத்தையா சொல்லுங்கோ, நிச்சயம் கேட்பான். பகவானோட ஞாபகம் இல்லாம கவனத்தை வேலையில வச்சுண்டு ஸ்லோக மந்திரத்தை நானும் சொன்னேன்னு சொல்லலாமா? புது பூவை பார்த்தா பகவானுக்கு தரணும்னு ஆசை வரணும். தள தளன்னு இருக்கிற சந்தனத்தை பகவானுக்கு பூசி பார்க்கணும்னு நினைப்பு வரணும். இந்த புடவையில அம்பாள் எப்படி இருப்பான்னு நினைச்சு தியானம் பண்ணினாலே கருணை பண்ணுவா. அவ பக்கத்துல இருக்கிறதா நினைச்சு கொஞ்ச நேரம் அவ பக்கத்துல உட்காந்து நீ சொல்ற ஸ்லோகங்களை எல்லாம் சொன்னா நம்ம கஷ்டங்களை தீக்கிறதுக்கு அவளால முடியாதா என்ன? கல்ல தூக்கி சமுதிரத்துல போட்டா முழுகிடும், ஆனா மரத்தால கப்பல் பண்ணி அதுல எத்தனை கல்லு ஏத்தினாலும் முழுகறதில்ல. கவலைகள் கல்லு மாதிரி, பகவான் தெப்பம் மாதிரி, மனசுங்கிற சமுத்திரத்துல பகவான தெப்பமாக்கிடணும். தெய்வத்தை இணைக்கிற ஆணிகள் தான் பூஜை மந்திரங்கள் எல்லாமே. அப்புறம் கவலைகளை தூக்கி தெப்பத்துல இறக்கலாம். சம்சார சாகரத்துல முழுகடிக்கப்படாம கரை சேர்ந்துடலாம் அப்படின்னு பெரியவா கஷ்டங்கள் தீர்றதுக்கான வழியை சொன்னார். நாமளும் கடைபிடிப்போம். ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.